أشهد أن محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. صلى الله تبارك وتعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن الكريم: سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه السميع البصير. صدق الله العظيم. يلا بحلم يهم اللمنا الله كوري تاغغ صلواتم سلامم ஈருலக சர்தார் சையதுல் அம்பி ஹசரத் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்மாவுடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கருணை, அவனுடைய தனிப்பட்ட அருள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த ரஜபுடைய மாதத்தில வாழ வைத்திருக்கிறான். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, நான்கு புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாகும். இந்த ரஜபுடைய மாதம் பரக்கத்தான மாதம். இந்த ரஜபுடைய இந்த மாதம் வந்துவிட்டாலே ரமதானை ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும், ரமதானுக்கு முன்னேற்பாடு செய்யக்கூடிய வேலைகளை ஆரம்பிப்பதற்காகவும் இந்த ரஜபுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்யப்பட்ட போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நான்கு மாதங்களிலே, புனிதமான மாதங்களிலே ஒரு மாதம் ரஜப் மாதம். இந்த மாதத்துடைய கடைசியிலே ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்ரா மியராஜ் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்தான். இது ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஜிஸாத்திலே, அற்புதங்களிலே ஒரு அற்புதமாகும். ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறை 27 இந்த மேராஜிற்கு சென்றார்கள் என்பது அதிகமான உலமாக்களுடைய கருத்தாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த மேராஜிலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு, அதாவது பலஸ்தீனத்திற்கு சென்றது. பைத்துல் முகத்தஸிலிருந்து சிதரத்துல் முன்தஹா என்ற ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி எல்லை வரை அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி சென்றது. இந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மியராஜ் என்றாலே நமக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று என்னவென்றால் தொழுகை. ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மியராஜின் மூலம் அவர்களுடைய சமுதாயமான நமக்கு தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். நமக்கெல்லாம் தெரியும், ஆரம்பத்தில் 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் கொடுத்தான். பிறகு படிப்படியாக குறைத்து 5 ஆக்கி, 5 நீங்கள் தொழுதால் 50 வக்துடைய நன்மையை நான் கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். ஆக இன்று, அதாவது இந்த ரஜபு மாதம் பிறை 27 ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு தொழுகையை பெற்று தந்தார்கள். தொழுகை இருக்கிறதே, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத மிகப்பெரிய அற்புதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மியராஜின் மூலம் கொடுத்தானோ, அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினானோ, அவர்களுக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்தானோ, அதே போன்று ஒவ்வொரு மீனுக்கும் மியராஜ் தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு இந்த தொழுகையின் மூலம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே தொழுகை எந்த நிலையில இருக்கிறது? தொழுகைக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது மற்ற அமல்கள் அது செய்வதினால், அதை விடுவதினால், அதை விட்டு விட்டு செய்வதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்ற முழு தகவலையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் தொழுகைக்கு முதல் ஆதாரமான, முதல் உறுதியான, சந்தேகமில்லாத ஆதாரமான குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும், தொழுகையை விட்டால் எவ்வளவு பெரிய பாவம், தொழுகையை விட்டுவிட்டு தொழுதால் என்ன பாவம் கிடைக்கும், என்ன தண்டனை கிடைக்கும், சோம்பேறித்தனமாக தொழுதால் என்ன நிலை ஏற்படும் போன்ற எல்லா தகவலும் குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்துல் மா உஹிய இலைக மினல் கிதாபி வாகிமிஸ் ஸலா இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுதால் என்ன பலன், என்ன பயன்கள் ஏற்படும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவறுக்கத்தக்க செயலை தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனிதர் பேணுதலான முறையிலே தொழும் பொழுது, பேணுதலான முறையில் அவருடைய வாழ்க்கையை தொழுகையுடைய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அவருடைய உடலில் இருந்து, அவருடைய உறுப்புகளில் இருந்து எந்த விதமான அருவறுக்கத்தக்க செயல்கள் வெளிப்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதாவது தொழுகை கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கும், தொழுகை கண்ணியமான பேச்சை உருவாக்கும், தொழுகை கண்ணியமான முறையில பார்க்க சொல்லும், தொழுகை கண்ணியமானதை மட்டும் கேட்க சொல்லும். ஆக தொழுகையிலே மக்கள் முகம் சுளிப்பார்களே, அப்படிப்பட்ட எந்த செயலும் அந்த தொழக்கூடியவனின் உடலில் இருந்து வெளிவராது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான்.
இது தொழுகையுடைய உலகத்திலே கிடைக்கக்கூடிய பல பயன்களாக இருக்கின்றன. ஆனால் மேலானவர்களே, தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும். தொழுகை ஓர்மையோடு தொழப்பட வேண்டும். தொழுகை அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றப்படக்கூடிய அந்த உள்ளம் பெற்றவனாக இருக்க வேண்டும். தக்பீர் கட்டியவுடன் எதை விட்டு வந்திருக்கிறோமோ அது மீண்டும் ஞாபகத்தில் வரக்கூடாது. இன்று நாம் தொழுகிறோம், எதை பின்னால் விட்டு வந்திருக்கிறோமோ, வியாபாரத்தை, குடும்பத்தை, அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியை நாம் செய்து விட்டு வந்திருக்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் பொழுது அந்த நிகழ்வுகள் மீண்டும் வருகிறது. அந்த சிந்தனையிலே தொழக்கூடியவனாக இருக்கிறான், தொழுகையில அந்த சிந்தனையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் இது முறையான தொழுகை என்று சொல்லப்படாது. முறையான தொழுகை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு அதை எதை அவன் விட்டு விட்டு வந்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் சிறியது, அல்லாஹ் மட்டும்தான் பெரியது என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். நாம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த சிந்தனையோடு அவன் தொழ வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தொழுகைதான் அல்லாஹ் சொன்ன அந்த பயன்களை உருவாக்கும், அல்லாஹ் சொன்ன அந்த பிரயோஜனங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் அந்த தொழுகை வெறும் சடங்குகளாக மாறிவிடும். அனைவரும் குனிகிறார்கள், நாமும் குனிகிறோம், எதற்காக குனிகிறோம் என்று நமக்கு தெரியாது. அனைவரும் நெற்றியை பூமியிலே வைக்கிறார்கள், நாமும் வைக்கிறோம். எதற்காக நான் நெற்றியை பூமியிலே வைக்கிறேன், என்னுடைய தலையை பூமியிலே சிரம் தாழ்த்துகிறேன் என்ற அந்த எந்த எண்ணமும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்காது. சுபஹான ரப்பியல் அதீம் என்று ருக்குலையும், சுபஹான ரப்பியல் ஆலா என்று சுஜூதிலேயும் நாம் சொல்வோம். சுபஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்னுடைய ரப்பு, பரிசுத்தமானவன் என்று மனிதன் சொல்கிறான். ஆனால் இப்படி சொல்லும் பொழுது கூட சிந்தனை தொழுகையில் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த தொழுகை தான் சடங்கு என்று சொல்லப்படும். இந்த சடங்கின் மூலம் சுமை தான் உருவாகும். சடங்குகளின் மூலம் சுமைகள் உருவாகும், எந்த நன்மையும் கிடைக்காது. ஆக மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை முறையாக தொழும் பொழுது அந்த தொழுகையின் மூலம் என்னென்ன பிரயோஜனங்கள் உருவாகும், கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகள் அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் தொழுகையின் மூலம்தான் அனைத்தையும் சாதித்துக் கொண்டார்கள். இரண்டு ரக்காத் தொழுவார்கள், அதாவது இறந்த தன்னுடைய குழந்தையை, இறந்த தன்னுடைய குழந்தையை இரண்டு ரக்காத் தொழுகை மீண்டும் உயிர் கொடுக்க செய்தது. ஒரு பெண்மணி இரண்டு ரக்காத் தொழுதி தன்னுடைய இறந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் வேண்டினால் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சஹாபி பிரயாணம் செய்கிறார்கள், அவருடைய அந்த கோவேரி கழுதை இறந்து விடுகிறது பாலைவனத்திலே. இரண்டு ரக்காத்து தொழுகிறார்கள், யல்லா நான் பாலைவனத்தில் இருக்கிறேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை, எனக்கு இந்த வாகனத்தை மீண்டும் உயிர்ப்பித்து தருவாயாக என்று இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய அந்த வாகனத்தை உயிர்ப்பித்து தந்தான். இப்படி பல சம்பவங்கள். ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்தின் மூலம், தொழுகையின் மூலம் அனைத்தையும் சாதித்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்திலிருந்து அனைத்தையும் பெற்றார்கள். அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டதோ அனைத்து தேவைகளையும் தொழுகையின் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய தலைக்கு மேல் போவதில்லை. காரணம் என்ன? நம்மளுடைய தொழுகையிலே மிகப்பெரிய பலகீனம் இருக்கிறது. நம்முடைய தொழுகையிலே எந்த விதமான ஓர்மை இல்லை. நம்மளுடைய தொழுகையிலே நாம் அல்லாஹ்வை சிந்திப்பதில்லை, உலகத்தை சிந்திக்கிறோம். நம்மளுடைய அதாவது வியாபாரங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை விட்டுவிட்டு வந்தோமோ தொழுகைக்காக வேண்டி அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அதனால் நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் தொழுகையிலே.
உள்ளத்தை அலைப்பாய விடக்கூடாது. சிந்தனைகள் வெளியேறும் பொழுது மீண்டும் இழுத்து ஓர்மையிலே நாம் ஓர்மையாக தொழுகையிலே நிற்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய பார்வையை சரியான முறையில வைக்க வேண்டும். நிற்கும் பொழுதே நம்மளுடைய பார்வை சஜிதா செய்யக்கூடிய நெற்றி படக்கூடிய இடத்திலே பார்க்க வேண்டும். ருக்கு செய்யும் பொழுதே நம்மளுடைய கால்களுடைய பெருவிரலை பார்க்க வேண்டும். சுஜூத் செய்யும் பொழுது நம்மளுடைய மூக்கை பார்க்க வேண்டும். அத்தஹியாத்திலே அமரும் பொழுது நம்மளுடைய அதாவது இரண்டு கைகளையும் பார்க்க வேண்டும். எப்பொழுது நம்மளுடைய பார்வை தொழுகையிலே சரியாகி விடுமோ இந்த இடத்தை தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது தொழுகையுடைய அந்த எல்லா அம்சங்களும் நாம் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். தொழுகையிலே ஓர்மையும் வந்துவிடும். மேலானவர்களே, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுதால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் இந்த ஆயத்திலே. அதே போன்று தொழுகவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேதனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரா முத்தஸ்ஸிரிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மா சலகக்கும் ஃபீ சக்கர் காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன். நரகத்திலே சக்கர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது மிக மோசமான ஒரு இடம். அந்த இடத்திலே சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தூக்கி போடுவான். அந்த இடத்திலே போட்டு வேதனை செய்யப்படும். அந்த சக்கரிலே போடப்பட்ட மனிதர்களை பார்த்து நரகத்திலே மற்ற பகுதியிலே போடப்பட்ட அந்த மக்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மா சலகக்கும் ஃபீ சக்கர், ஏன் சக்கருக்கு நீ வந்தாய், சக்கரியிலே உன்னை வேதனை செய்யப்படுகிறது, என்ன காரணம், இவ்வளவு பெரிய பாவம், இவ்வளவு பெரிய மோசமான இடத்திற்கு ஏன் வந்தாய், நீ அப்படி எப்படி, அதாவது ஏன் இவ்வளவு பெரிய பாவத்தை நீ செய்திருக்கிறாய் போன்ற கருத்தோடு அவர்கள் கேட்பார்கள். அந்த சக்கரியிலே போடப்பட்ட அந்த மக்கள் பதில் சொல்வார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். அவர்கள் சொல்லக்கூடிய முதல் பதில், நாங்கள் தொழவில்லை என்று சொல்வார்கள். நாங்கள் தொழாததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை சக்கர் என்ற இந்த நரகத்திலே தூக்கி போட்டு விட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா அல் முத்தஸிர் என்ற சூராவிலே சொல்லி காண்பிக்கிறான். ஆக தொழுகை சரியான முறையில, அதாவது தொழவில்லை என்றால், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பழக்கம் இல்லை என்றால் அவர்கள் சக்கர் என்ற நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று யார் தொழுகையை விட்டுவிட்டு தொழுவார்களோ, ஃபஜ்ர் தொழுதால் லுஹர் தொழுவதில்லை, லுஹர் தொழுதால் அசர் தொழுவதில்லை, அல்லது சிலர்களுக்கு ஃபஜ்ர் இஷா தொழக்கூடிய அந்த எண்ணமே இருப்பதில்லை, இப்படியாக விட்டுவிட்டு தொழக்கூடியவர்கள், அல்லது வேலைக்கு செல்வதின் காரணமாக எந்த தொழுகையும் தொழாமல் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அனைத்து தொழுகையும் ஒன்றாக சேர்த்து தொழுவது, இப்படிப்பட்ட இந்த மக்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யார் விட்டு விட்டு தொழுவார்கள் என்றால், யார் மனோ இச்சையை பின்பற்றுவார்களோ, தன்னுடைய நஃப்ஸி என்ன சொல்கிறதோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் விட்டு விட்டு தொழுவார்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், மனசு சொல்லும் இப்பொழுது போகலாம் தொழப்போகலாம் போவார்கள், மனசு சொல்லும் நஃப்ஸு சொல்லும் இப்பொழுது தலைவலி வருவது போன்று இருக்கிறது, வேறு ஏதாவது சிரமங்கள், வேறு ஏதாவது ஒரு காரணங்களை முன்வைத்து, சாதாரண காரணங்களை முன்வைத்து நாம் இப்பொழுது தொழ தேவையில்லை என்று அவர்களுக்கு நஃப்சு சொல்லும். ஆக நஃப்சை, இந்த ஆத்மாவை, அதாவது மன இச்சையை கடவுள்களாக ஆக்கி கொண்டவர்கள் இவர்கள் தான் தொழுகையை விட்டுவிட்டு தொழுவார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள்,
தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள் வீணாக்கக்கூடியவர்கள் என்று இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது தொழுகையை விட்டுவிட்டு தொழக்கூடியவர்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். யார் தொழுகையை விட்டுவிட்டு தொழுவார்களோ, வேணுதல் இல்லாமல் தொழுவார்களோ, அவாவுஸ்வலாத்தி மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் மிக விரைவிலே மிக விரைவிலே கையா என்ற நரகத்திற்கு நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கையா என்ற நரகமும் மகா மோசமான ஒரு நரகத்துடைய பகுதி என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக விட்டுவிட்டு தொழக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டான். அதே போன்று சோம்பேறிகளாக தொழக்கூடியவர்கள் தொழுகையில தக்பீர் கட்டியவுடன் அவர்களுக்கு சோம்பேறித்தனம் தானாக வந்துவிடும், தூக்கம் தானாக வரும். அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, உலக காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த சுறுசுறுப்பு தொழுகைக்கு தக்பீர் கட்டியவுடன் பறந்துவிடும், சோம்பேறித்தனம் வந்துவிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு தவறான உள்ளத்தை பெற்ற மக்கள் தக்வீர் கட்டியவுடன் சோம்பேறித்தனம் வருகிறது என்றால் இது நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் தொழுகையில நின்றால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள், அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் தொழுகிறேன் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஆக சோம்பேறித்தனமாக நிற்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அரைதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉ அல்யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழக்கூடியவர்களுக்கு வெயில் என்ற நரகம் இருக்கிறது, தொழக்கூடியவர்களுக்கு நாசம்தான். தொழுகையிலே நின்றால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள், கவனக்குறைவானவர்களாக நிற்பார்கள், பொடுபோக்கு தன்மையுடன் நிற்பார்கள். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனமாக தொழக்கூடிய மக்களுக்கு கேடுதான் என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மேலானவர்களே, தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதல் ஆதாரமான தற்காலிக அற்புதமான குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது, நாம் எப்படி தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் தொழுகையிலே எந்த அளவு பேணுதலான மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே இந்த மேராஜிலே சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதமான மிகப்பெரிய உயர்ந்த கிஃப்டான இந்த கிஃப்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மூலம் நமக்கு கொடுத்தான். அந்த பரிசை அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவு அதை பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய நிலை எந்த அளவு மோசமான நிலையாக இருக்கிறது தொழுகையுடைய விஷயத்துல என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நம்ம சமுதாய மக்கள் இடத்துல இந்த தொழுகை அதாவது 90% மக்கள் இடத்துல இல்லை, 90% மக்கள் இடத்துல தொழுகை இல்லை. ஒரு 10% மக்கள் தான் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மாநிலத்தில பாங்கு சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்டிலே நடந்து கொண்டிருந்தது, கோர்ட்டிலே சப்தமிட்டு வெளியே கேட்கும்படி பாங்கு சொல்லக்கூடாது என்று ஒரு தரப்பு மக்களும் பாங்கு சப்தமிட்டு வெளியே கேட்கும்படி நாங்கள் சொல்வோம் என்று முஸ்லிம்களும் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நீதிபதி அவரிடத்தில் பாங்கு வெளியே சொல்லக்கூடாது
என்று வாதிடக்கூடிய மனிதர் ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது முஸ்லிம்களிலே 90% மக்கள் தொழுவதில்லை, 10% மக்கள் தான் தொழுகிறார்கள், அதுவும் மிக குறைவு. இந்த 10% மக்களுக்காக 90% மக்களை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை ஏன் சிரமத்திலே ஆழ்த்த வேண்டும்? அது இல்லாமல் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சிரமம் ஏற்படுகிறது. ஆக இந்த 10% மக்களை வைத்து ஒட்டுமொத்த மக்களையும் ஏன் சிரமப்படுத்த வேண்டும் என்ற வாதத்தை வைக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், 90% மக்கள் தொழுவதில்லை, அவர்கள் பாங்கியின் மூலம் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும், அவர்களுடைய தூக்கம் கெட்டு போகும் என்ற அந்த வாதத்தை வைக்கும் பொழுது நீதிபதி அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அதாவது பாங்கி வெளியே கேட்கும்படி சொல்லக்கூடாது என்ற தடையை ஏற்படுத்துகிறார். இந்த தடைக்கு காரணம் யார்? நாம் தான். ஏன் நாம் தொழுவதில்லை? நாம் அனைவரும் தொழக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வாதத்திற்கு இந்த பேச்சிற்கு இடமே இல்லாமல் போயிருக்கும். மேலானவர்களே, அதனால் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் பலகீனமாக இருக்கிறது. அதுவும் ஃபஜ்ருடைய தொழுகை தூக்கத்திலே கலைந்து விடுகிறது. லுஹருடைய தொழுகை வியாபார ஸ்தலங்களிலே கலைந்து விடுகிறது, தொழாமல் இருந்து விடுகிறோம். அசர், மகரிப், இஷா அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்தினால் தொழுகையை விட்டு விடுகிறோம். நல்ல முறையில தொழக்கூடியவர்கள் கூட ஒரு சிறிய அதாவது வேலைகள் வந்துவிட்டால், வீட்டிலே ஏதாவது ஒரு விசேஷங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டால் தொழக்கூடியவர், நல்ல முறையில தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் கூட தொழுகையை விட்டு விட்டு நிற்கிறார். இந்த அளவு பலகீனமான ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் தொழுகையிலே எந்த அளவு பேணுதல் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை விடக்கூடியவர் மார்க்கத்தையே இடித்து தள்ளிவிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். தொழக்கூடியவர்கள் மார்க்கத்தை நிலைநிறுத்தி விட்டார்கள், தொழாதவர்கள் மார்க்கத்தை இடித்து தரைமட்டமாக ஆக்கி விட்டார்கள். அதாவது தொழாதவர்களுக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியில். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எதிரியான நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதன் ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பின்பக்கத்திலிருந்து குத்தி விடுகிறான். கூர்மையான ஆயுதத்தை வைத்து குத்தி விடுகிறான். எந்த அளவு என்றால் முதுகிலே குத்தப்பட்ட அந்த ஆயுதம் அவனுடைய அதாவது ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வயிற்று பகுதிக்கு வந்து விட்டது. அதனால் முழு இரத்தமும் உடலில் இருந்து வெளியேறி மயக்கமுற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு லுஹருடைய நேரம் கடந்து விட்டது, அசருடைய நேரம் வந்தது. அசருடைய நேரத்தில்தான் அவர்களுக்கு மயக்கம் தெளிவுற்றது. தெளிந்தவுடன் ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் முதலாக என்ன செய்தார்கள் தெரியுமா? இவ்வளவு கஷ்டமான நிலைமையிலேயும் தண்ணீர் எடுத்து வர சொல்லி வுது செய்து அசரை தொழுதார்கள். யார் மயக்கமுற்ற நிலையில இருப்பார்களோ அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. தொழாமல் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு நிலையில இருக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு ஆண், இரண்டு நிலையில இருக்க வேண்டும். ஒன்று, அவன் மயக்கமுற்று இருக்க வேண்டும். இரண்டாவது, அவன் பைத்தியமாக இருக்க வேண்டும். பைத்தியத்திற்கு தொழுகை கடமை இல்லை. மயக்கமுற்ற நிலையிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு தொழுகை கடமை இல்லை. பெண்களுக்கு இந்த இரண்டோடு சேர்த்து அவர்கள் மாதவிடாய் காலங்களிலே இருக்க வேண்டும். மாதவிடாய் காலங்களிலே இருக்கும் பொழுது தொழ தேவையில்லை. ஆக பெண்களாக இருந்தால் மூன்று விஷயம், இந்த மூன்று இருந்தால் தொழ தேவையில்லை. ஆண்கள் இரண்டு இருந்தால் தொழ தேவையில்லை.
ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு லுஹருடைய நேரம் போய்விட்டது. ஏன்? அவர்கள் மயக்கத்தில் இருந்தார்கள். அசருடைய நேரத்திலே தான் அவர்களுக்கு மயக்கம் தெளிவானது. அதனால் தண்ணீரை எடுத்து வர சொல்லி தொழுது விட்டு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா ஸஹ்ம ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. லா ஸஹ்ம ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. யார் தொழுகையை விட்டார்களோ, யார் தொழுகையை விடக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த பங்கும் இல்லை என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மேலானவர்களை, இவ்வளவு முக்கியமான ஒரு கடமை, எல்லா கடமைக்கும் தலையான கடமை இந்த தொழுகை. இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாம் மிக கவனக்குறைவாக இருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனக்குறைவாக இருக்கிறோம். அவர்களை தொழக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கவில்லை. ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 7 வயது ஆகிவிட்டால் தொழச் சொல்லுங்கள், 10 வயது ஆகி தொழுகவில்லை என்றால் அவர்களை கண்டியுங்கள் என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்று பெற்றோர்களே பிள்ளைகளை, அதாவது தொழாமல் இருப்பதற்கு பல வழிகளை ஏற்படுத்துவார்கள். தொழக்கூடிய நினைவை உருவாக்கவில்லை, பிள்ளைகளை தொழ சொல்லவில்லை. இப்படியாக இந்த நம்மளுடைய பிள்ளைகள் தொழாதவர்களாக வளர்கிறார்கள். இப்படி வளரும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தொழ சொல்ல மாட்டார்கள். ஆக இவர்களுடைய, இப்பொழுது இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய ஜென்ரேஷன், இவர்களுடைய சந்ததி தொழாத சந்ததியாக உருவாகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மேலானவர்களே, தொழாதவன் வீட்டில இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கக்கூடிய ரஹ்மத் பரக்கத்து நின்று விடுகிறது. அல்லாஹுடைய, அதாவது அந்த வீட்டிலே அல்லாஹுடைய ரஹ்மத் பரக்கத்து இறங்கும் அல்லவா. தொழாதவன் வீட்டிலே இருந்தால் அந்த ரஹ்மத் பரக்கத்து நின்று விடுவதாக நம்மளுடைய பெரியார்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அதாவது வீட்டிலே நாம் திரை போடுவோம், வாசலிலே திரை போடுவோம். இந்த திரை போடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியே தொழாத மக்கள் யாராவது சென்று அவர்களுடைய பார்வையை நம்முடைய வீட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, பார்வையை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி திரை போட சொல்லி நம்மளுடைய உலமாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். பார்வை, அதாவது வெளியே செல்லக்கூடிய தொழாத மனிதனுடைய பார்வையை நம்மளுடைய வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி திரை போடக்கூடிய இந்த சமுதாயம், தொழாதவன் வீட்டிலேயே இருந்தால் எவ்வளவு மோசமான ஒரு நிலை ஏற்படும்? மேலானவர்களே, சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், நாம் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். தொழக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் நம்மளுடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சுப செய்தி சொன்ன நிலையிலே நம்மளுடைய உயிரை கைப்பற்றுவான். நம்முடைய உள்ளத்திலே ஆனந்தமும் சந்தோஷமும் குடிகொள்ளும். நாம் தொழவில்லை என்றால், நான் தொழவில்லையே, இப்பொழுது என்னுடைய நிலை என்ன ஆகப் போகிறது என்பது என்ற பயம் உள்ளத்திலே உயிர் போகுவதற்கு முன்னாலேயே பீடித்துக் கொள்ளும். நாளை கியாமத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமானுக்கு பிறகு தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி கேட்பான். தொழுகை சரியாக இருந்தால் மற்ற எல்லா விஷயமும் சரியாக இருக்கும். தொழுகை கெட்டு போய்விட்டால், சரியில்லை என்றால் அனைத்தும் கெட்டு போய்விடும், அனைத்தும் கெட்டு போய்விடும். அதாவது எந்த ஒரு நலமும் அவனுக்கு கிடைக்காது. ஆக தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இஸ்லாத்துடைய அடிப்படையான முஸ்லிம்களுடைய, அதாவது முஸ்லிம்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அமலை தான் இந்த மிஅராஜிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே கொடுத்தான். நமக்காக வேண்டி அந்த மிகப்பெரிய கிஃப்டை அல்லாஹ் கொடுத்தான். அந்த தொழுகையை பெற்ற நாம் எதையும் சாதிக்க முடியும். 2 ரக்அத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு செயல்,
அது சுஜூதுலே, சுஜூதிலே மனிதன் இருக்கும் பொழுது அந்த நிலை இருக்கிறதே, இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நிலை என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலானவர்களை இந்த மிஅராஜ் நபியுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் இந்த மிஅராஜுக்கு முன்னால் அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டது. அவர்களுடைய உடலை காயமின்றி ஆபத்தின்றி பாதுகாத்த அபு தாலிப் என்ற அவர்களுடைய சச்சா அப்பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தார். அவருடைய உள்ளத்தை ரணம் ஏற்படும் போதெல்லாம், கவலைகள் காயங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஆறுதல் படுத்தி உள்ளத்தை ஆனந்தப்படுத்திய மனைவியான ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹதீஜாவும் அப்பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தார்கள். இந்த இரண்டு மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது, கவலையை உண்டாக்கியது. இந்த கவலையை துடைப்பதற்காக வேண்டி, இந்த கவலையை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி உள்ளத்திற்கு சந்தோஷத்தையும் அதாவது ஆனந்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜை ஏற்படுத்தினான். அதே போன்று தான் மேலானவர்களே, நமக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய மிஅராஜ் தொழுகையாக இருக்கிறது. நாம் எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், கடன் தொல்லைகள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, அவர்களுடைய படிப்புடைய பிரச்சனை, என்ன பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்பட்டாலும், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டாலும், அவனுடைய மிஅராஜான இரண்டரை காத் தொழும் பொழுது, தொழுகையில ஈடுபடும் பொழுது அவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் பறந்து போய்விடும். முறையாக தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைத்துவிடும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைகள், உதவி வேண்டுமா, தொழுகையை கொண்டு தொழுகை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற மாதம், தொழுகையை பெற்ற மாதம். இந்த மிஅராஜை அடைந்ததற்கு பிறகும், தொழுகையுடைய சிறப்புகளை கேட்டதற்கு பிறகும் நாம் தொழாமல் இருந்து விட்டோம் என்றால் நமக்கு தண்டனைக்கு மேல் தண்டனை, பிரச்சனைக்கு மேல் மேலும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். அதனால் நாம் தௌபா செய்துவிட்டு கடந்த காலங்களிலே நாம் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றாமல் இருந்தால் அதை உடனே தௌபா செய்துவிட்டு உடனே தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கத்தை நாமும் உருவாக்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உருவாக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து தொழக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் அந்தந்த நேரத்திலே, தொழுகையுடைய ஆரம்ப நேரத்திலே வீட்டிலேயே தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே அனைவரும் செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த குடும்பம் சொர்க்கத்துடைய குடும்பமாக, நம்மளுடைய வீடே சொர்க்கத்துடைய துண்டாக, ஆனந்தம், மகிழ்ச்சி, ஒற்றுமை திளைக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அனைத்து நற்பாக்கியங்களையும் நமக்கு தந்தருள்வானாக. ஐந்து நேர தொழுகையை பேணுதலான முறையில தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம், அதாவது வரக்கூடிய 28வது தேதி திங்கக்கிழமை பின்னேரம் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு மிஅராஜுடைய புனித இரவை முன்னிட்டு நம்மளுடைய பள்ளியிலே பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயான், திக்ர் மஜ்லிஸ், துவா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
எப்பொழுதும் போன்று ஆன்லைன் நம்மளுடைய பென்கூலனுடைய ஆன்லைனில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நம்மளுடைய ஒவ்வொரு நீயத்தையும் நல்ல எண்ணங்களையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் மீனான முஸ்லிமான ஆண்பன் அனைவருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாவத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. ரஹ்மானே, அல்லாஹ் எங்களை உன்னை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. அல்லாஹ் எங்களை படைத்தவன் நீயாக இருக்கிறாய், எங்களுக்கு மன்னிப்பளிப்பவன் நீயாக இருக்கிறாய். உன்னிடத்திலேயே நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தருள்வாயாக. எல்லா ஐந்து நேர தொழுகையை பேணுதலான முறையில் தொழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஆனந்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே தொழுகையின் மூலம் ஏற்படுத்துவாயாக. தொழுகையிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக. தொழுகையிலே எல்லா இன்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. நாங்கள் தொழுகையிலே நீண்ட நேரம் நின்று தொழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களுடைய எல்லா தேவையும் நீ பூர்த்தி செய்வாயாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உன்னுடைய பொருத்தத்தோடு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ரப்பி ரஹ்மான், எங்களுடைய சந்ததியை தொழக்கூடிய சந்ததியாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஐந்து நேர தொழுகையை பெணுதலான முறையில் தொழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வாயாக. அவர்களுடைய எல்லாவர்களுடைய அறிவை அதிகமாக்குவாயாக. அவர்களுக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, கடைசி நேரத்தில் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமானதாக ஆக்கி அருள்வாயாக. மஹ்ஷருடைய எல்லா அமளிகளை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நல்ல நல்ல நாட்கள் எங்களை கடந்து செல்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் இன்னும் படிப்பினை பெறாமல் இருக்கிறோம். ரஹ்மானே, அல்லாஹ் இந்த மேராஜுடைய தினத்தை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மேராஜுடைய தினத்தை பெற்றும் இன்னும் நாங்கள் படிப்பினை பெறாமல் எங்களை ஆக்கிவிடாதே. அல்லாஹ், எல்லா படிப்பினை பெற்றவர்களாக இந்த மேராஜை பெற்றதற்கு பிறகு எங்களை ஆக்குவாயாக. எல்லாம் எங்களை நல்ல மக்களாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கு பிறகு அதனுடைய படிப்பினை எங்களுடைய உள்ளத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, இந்த துவாவை ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா அத்தீனா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته